பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாதாம் மில்க் ஷேக் பண்ணலாம். பாதாம் மில்க் ஷேக் செய்யறதுக்கு ஒரு கடாயில ஒரு லிட்டர் பால் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஃபுல் ஃபேட் மில்க். இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 15 பாதாம் ராத்திரி ஊற வச்சு அது தோல் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் இந்த பால் ஒரு கரண்டி ஊற்றிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது மிக்சி பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படும். இன்னொரு கிண்ணத்தில் ஒரு 2 கரண்டி பால் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த பால் இப்போது 15 நிமிஷத்துக்கு பாயில் ஆகட்டும். பாருங்கள், இது மிக்சியில் போட்டுட்டு இருக்கிற பாதாமும் பால். இது கொஞ்சம் ரஃப்பாக மிக்சி பண்ணிக்கலாம். வெனிலா கஸ்டர்டு பவுடர் எடுத்துகிட்டு இருக்கிறேன். 1/2 ஸ்பூனு பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் போட்டுட்டு இருக்கிறேன் இப்போது 1/2 ஸ்பூனு வெனிலா கஸ்டர்டு பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் இது மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்படி இப்போ பால் 15 நிமிஷம் ஆச்சு, பாயில் ஆயிட்டு இருக்கு. இதில் குங்குமப்பூ போட்டுட்டு இருக்கிறேன். குங்குமப்பூ போடுறதுனால கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இது சைடில் ஆடை வந்துட்டுருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கஸ்டர்ட் பவுடர் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணணும். சீனி போட்டுட்டு இருக்கிறேன், சுகர் போட்டுட்டு இருக்கிறேன். பாதாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பாதாமும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே பாயில் ஆகட்டும். ட்ரை ஃப்ரூட் நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே பாயில் ஆகட்டும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது வரை கிண்ணத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிவிட்டு சர்விங் கிளாஸில் சர்வ் பண்ணலாம். இது இப்போது கிளாஸில் போட்டுட்டு இருக்கிற சர்விங் கிளாஸில். கார்னிஷுக்காக பாதாம் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள், பாதாம் மில்க் ஷேக் ரெடி.